மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் சித்திரை தேரோட்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மேலமாசி வீதி வழியாக வலம் வரும் திருத்தேரை பல்லாயிரக்கணக்கானோர் பக்தி கோஷம் முழங்க வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். சல்மான், சொல்லுங்க, சித்திரை தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தேரானது எந்தெந்த வீதிகள் வழியாக வலம் வர இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இன்று காலை திருத்தேரோட்டமானது தொடங்கி கீழ மாசு வீதி நிறைவடைந்து அதனை தொடர்ந்தாக தெற்கு மாசு வீதியில் தேரோட்டம் நடைபெற்று முடிவடைந்து தற்பொழுது வடக்கு மாசு வீதியை நோக்கி செல்ல உள்ள நிலையில் மேல மாசு வீதி பகுதியில் சுவாமியுடைய தேரானது வந்தடைந்திருக்கிறது. சுவாமியுடைய தேரில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரேஸ்வரர் பிரிய எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார். பின்னால் சிறிய தேரில் மீனாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு தொடர்ந்து அருள்வாளித்து வருகிறார். இந்த தேரை பொறுத்த மட்டிலும் 16ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கரால் சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு பெரியதாகவும் மீனாட்சி அம்மனுக்கு சிறிய வடிவிலான தேரும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேரை பொறுத்த மட்டிலும் சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல் புராணங்களும் திருவிழா பற்றிய சிறப்புகளும் மர சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டு மீனாட்சி அம்மனுடைய தேரில் அம்மனுடைய வரலாறும் செதுக்கப்பட்டிருக்கும். தேரின் அமைப்பை பொறுத்த மட்டிலும் ஒரு மனித உடலை போன்ற அந்த பிண்டத்திற்கும் சமானம் என்பதை போல 8 அடுக்குகளாக தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பல வண்ண துணிகளாலும் மலர்களாலும் தேர் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு தேரின் முன்புறமும் பிரம்ம தேவர் 4 குதிரைகளுடன் தேரை ஓட்டி செல்வது போன்ற அந்த வடிவமைப்புடன் திருத்தேரானது மாசி வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது மேலமாசி வீதி பகுதியில் சுவாமி தேர் என்று சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் வந்திருக்கக்கூடிய அந்த திருத்தேரோட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த பக்தி கோஷம் முழங்க தேரினை வடம்பிடித்து இழுத்து செல்கின்றனர். இந்த தேரோட்டத்தை பொறுத்த மட்டிலும் மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேரினை வடம்பிடித்து இழுத்து செல்கிறார்கள். ஹரஹர சங்கர மீனாட்சி சுந்தர என்ற பக்தி கோஷம் மாசி வீதிகளில் விண்ணை பிளக்க திருத்தேரோட்டமானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக முன்னால் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் செல்லக்கூடிய தேரும் பின்னே மீனாட்சி அம்மனுடைய தேரும் வலம் வர முன்னால் முருகன் மற்றும் விநாயகருடைய சப்பரங்களும் முன்னே செல்ல மாசி வீதிகளே விழா கோலம் பூண்டிருக்கிறது. இது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட விழாவாக சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துரைக்கும் ஒரு விழாவாக நடைபெற்று வருவதால் மீனாட்சி அம்மனுடைய அந்த திருத்தேரோட்டத்திற்கு முன்பாக கள்ளழகர் வேடமிட்ட பக்தர்களும் சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவதுதான் இந்த விழாவுடைய சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மேல மாசி வீதி பகுதியில் சுவாமி தேரானது வந்தடைந்த நிலையில் மீனாட்சி அம்மனுடைய தேரும் தற்பொழுது வந்தடைந்திருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.